நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் கால் விரல் அகற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேமுதிக தலைமை கழகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் நீண்ட ஆண்டுகளாக நீரிழிவு பிரச்சனையால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது வலது காலில் உள்ள விரல் பகுதியில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாததால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நேற்று விரல் அகற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் கண்காணிப்பில் அவர் நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி விஜயகாந்துக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை முடிந்த ஓரிரு நாட்களில் கேப்டன் விஜயகாந்த் வீடு திரும்புவார் எனவும் அவரது உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பரவும் பொய்யான வதந்திகளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழ் பேசுனா மட்டும் தமிழ் வளராதுங்க. தமிழன் வளர்ந்தாதான் தமிழ் வளரும்.